தொடக்கத்தூர் 47வது அதிகாரம், அதிலிருந்து ஏறக்குறைய 50 முடியை நாம் பார்ப்போமே. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் அவருடைய அந்த கடுமையான சூழ்நிலைகளும் நமக்கு விளக்கப்பட்டிருக்கும். 37வது அதிகாரத்திலே நாம் அந்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலும் பார்க்கிறோம், இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லுகிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கல்லாயிற்று. யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால். தாவீதுடைய வாழ்விலும் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது எவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றார் என்று. இது ஏதோ அன்று நடந்தது என்று நாம் விட்டுவிட முடியாது, என்றும் நமக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மால் மற்றவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புறக்கணிப்பு என்பது பல நிலைகளிலே, நாம் இருக்கக்கூடிய குடும்பத்தை வைத்துக் கொள்ளுவோம், கணவன் மனைவியை புறக்கணிப்பது, மனைவி கணவனை புறக்கணிப்பது, இருவருமாக சேர்ந்து பிள்ளைகளை புறக்கணிப்பது, பிள்ளைகள் பெற்றோரை புறக்கணிப்பது, மாமனார் மாமியாரை புறக்கணிப்பது, மருமகளை புறக்கணிப்பது, மருமகனை புறக்கணிப்பது, அல்லது உறவு முறைகளை புறக்கணித்து தள்ளுவது, அல்லது நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நம்மை புறக்கணிப்பது, அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை புறக்கணிப்பது, இப்படி பல நிலைகளிலே புறக்கணிப்பது என்பது அல்லது ஒதுக்கி தள்ளுவது என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவருக்கும் அது நடந்தது. ஒரு வீட்டில் குழந்தை, சின்ன குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை அழுக ஆரம்பித்தா நம்ம என்ன செய்வோம்? நாயை வாய மூடி தூங்கு அப்படின்னு சொல்லுவோமா? என்ன செய்வோம்? ஆ, தொட்டியில் போட்டு தாலாட்டு பாடுவோம். இப்போ வர்றவங்களுக்கு தான் தாலாட்டெலாம் தெரிய மாட்டேங்குதே. நான் இந்த திருமண தயாரிப்பு பயிற்சி வேறு நடத்துவேன் பசங்க பிள்ளைங்களுக்கு, அதில் கேட்பேன் யாருக்காவது தாலாட்டு பாட தெரியுமான்னு. பசங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்களாவது கற்றுக்கங்கப்பா, அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். பிள்ளை தூங்கினா தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த குழந்தை அழுத உடனே வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, மாமனார் மாமியார் கணவர்லாம் சொன்னாங்க, ஏமா ஒரு தாலாட்டு பாடு, தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு பாட்டை பாடினா அந்த குழந்தை தூங்கிடும்ல அப்படின்னாங்க. இந்த பொண்ணுக்கு தெரியாது தாலாட்டு எப்படி பாடுவாங்கன்னு. நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் பாடியிருப்பீங்க, கண்ணான கண்மணியே தூங்கு ராஜா ஆராரோ, பொன்னான பொன்மணியே தூங்கு ராஜா ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ, நான் பெத்த மான்குட்டியே தூங்கு கண்ணே ஆராரோ, நான் பெத்த பசுங்கிலியே தூங்கு கண்ணே ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ, ஆராரோ கண்ணே ஆராரோ. ஒழுங்காக பாடுறனா? தாலாட்டு பாடினா பிள்ளை தூங்கிருமா? தூங்காதா? தூங்கிடும். இந்த அம்மாவும் தாலாட்டு பாடுச்சு, நாம் பெத்த குரங்கு குட்டி தூங்கு ராஜார தூங்கு, நாம் பெத்த எருமை பாடே தூங்கு ராஜா தூங்கு, டமுக்கிட்ட பாட்டாம் கிட்ட பாட்டாம் கிட்ட பாட்டாம். இந்த அம்மா பாடுச்சு, பிள்ளை தூங்குமா? தூங்காது. மட்டுமில்லை, இந்த அம்மா தொட்டில பிரித்து பார்க்குறது பிள்ளைய காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை பாட்டு எதுவும் சிரமப்படுத்திச்சோ என்னமோ, அந்த பொண்ணால் கண்டுபிடிக்க முடியலை. அப்படியே மெதுவாக வெளியில் வந்து பார்க்குறது, எங்கிட்ட எங்கிட்டாவது பிள்ளை இருக்குமான்னு. இல்லை, மாமனார் மாமியார் வீட்டுக்காரெல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கழிச்சு புள்ள எங்கிட்ட எதுவும் வந்துச்சா அப்படின்னு. இல்லையே, நீ தானே தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தால் எங்கள்கிட்ட வந்து கேட்குற. நான் தான் தொட்டியில் போட்டானே, பாட்டு பாட சொன்னீங்கன்னு ஒரு பாட்டை பாடினேன், பிள்ளையை காணா. தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 வீடு தள்ளி அந்த வீட்டில் ஒரு பெரியவர் வந்தாராங்க, வந்து சொன்னார், உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்குது, அம்மா வர வேண்டாமா, அப்பா மட்டும் வர சொல்லுது. அப்பா கிளம்பி அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் போய் நுழைஞ்ச உடனே அந்த குழந்தை சொல்லுது, ஆயிட்டா சொல்லுப்பா, எனக்கு தூங்கிக்க தெரியும், உன் பொண்டாட்டிய வாயை மூட சொல்லு. எத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா வர்றேன், இல்லைன்னா அப்படியே நான் போறேன்.
பெற்றோர்களை புறக்கணிக்கின்ற நிலை சர்வசாதாரணமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் கூட, இதை நான் ஸ்கூலில் ஒரு 5 வருஷம் இருந்த கர்மண்டபத்தில் அந்த ஸ்கூலில் நான் பார்த்த ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். அங்கே எல்கேஜி யூகேஜி பிளாக் ஒன்று தனியாக இருக்கு. அந்த பகுதியில் ஒரு நாள் கேமரா போட்டு நான் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போது ஒரு எல்கேஜி கிளாஸ் ரூமில் பிள்ளைங்க அழுகிற மாதிரி எல்லாம் ஓலமிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த மிஸ்ஸு வெளியில் போய் நிற்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க அழுகிறது இதை டிவியில் பார்க்க முடியும், அழுகுறதை ஆனால் கேட்க முடியாது. சரி, ஏதோ பிரச்சனை, நான் எழுந்து அந்த வகுப்புக்கு போனேன். அந்த வகுப்புக்கு போய் மிஸ்ஸு அங்கே வாசப்படியில் நின்னாங்க. என்னாச்சுங்கம்மா அப்படின்னு. இன்றைக்கி என்னென்ன தெரியல பார்த்தா பிள்ளைங்க ஒரே ஆட்டம் அட்டங்களை. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. அதில் கொஞ்சம் கோபமாக திட்டினேன். அந்த திட்டத்தோடு சேர்த்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மிஸ் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோச்சிக்கிட்டு போகிறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் பிள்ளைங்க கோச்சிக்கிட்டு அழுகுது பாரு. சரி, பிள்ளைங்களும் அழக்கூடாது, மிஸ்ஸும் கோச்சிக்கிட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லி அங்கே அமைதிப்படுத்தணும்ல. அப்போ பிள்ளைங்கள போகிறேன் உட்கார சொல்லிவிட்டு, சரி என்ன ஒன்றைக்கு ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்க, மிஸ்ஸும் கோச்சிக்கிட்டாங்க, நீங்களும் சேட்டை பண்ணாமல் இருக்கணும், மிஸ்ஸும் கோச்சிக்காமல் இருக்கணும், கோச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லாமல் இருக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன். எல்கேஜி பிள்ளைங்க என்ன உயரம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், என்ன வயதுன்னு உங்களுக்கு தெரியும், 3 வயசு. எல்லாம் நிசப்தம் அமைதி, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஃபாதர் அப்படின்ச்சு சொல்லு அப்படின்னு. இந்த மிஸ்ஸு போனா போகட்டும், அடுத்த மிஸ்ஸை அனுப்பிச்சு விடுங்க. சிம்பிளாக முடிச்சிருச்சு. ஒரு 3 வயது குழந்தை சொன்ன ஒரு பதில் இது, நான் கண்ணால் பார்த்தது. அந்த மிஸ்ஸை பார்த்தேன், ஏதோ செருப்பாளர் ரெண்டு அடி வாங்கின மாதிரி அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இந்த மிஸ்ஸு போனால் போகட்டும், அடுத்த மிஸ்ஸை அனுப்பிச்சு விடு. இது என்ன பெரிய விஷயம்? இந்த குழந்தை இந்த அளவிற்கு இன்று வளர்ந்து இருக்கிறது, அந்த அறிவில் சிறந்து இருக்கிறது என்றால் மற்றவர்களை பற்றியெல்லாம் நாம் என்ன சொல்ல முடியும்? இந்த புறக்கணிப்பு என்பது இந்த வயதில் மட்டுமல்ல, வளர்ந்து வர 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 இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். சரி, இந்த புறக்கணிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இதை எப்படி சரி செய்வது? வேதத்தில் 2 உதாரணங்களை மட்டும் நாம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த புறக்கணிப்பினால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்ல நிறைவு செய்வேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இந்த தாவீதினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். தாவீது புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் பின்னால் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த 17வது அதிகாரத்தில் இந்த நிகழ்வு 28 முதல் 30 முடிய வசனங்களில் பார்ப்போமே ஆனால் அது கொஞ்சம் நமக்கு தெளிவாக விளங்கும். இதை தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக பெலிஸ்தியர் இஸ்ரேல் மக்களுக்கு இடையே ஒரு போர் மூழ்கின்ற நிலையில் அந்த இடத்திற்கு தந்தையால் அனுப்பப்படுகிறார். தாவீது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் 3 பேர் அந்த படையிலே இருக்கிறார்கள், சவுளுடைய படையிலே இருக்கிறார்கள். இவர்கள் பெலிஸ்தியரை எதிர்த்து போராடுவதற்காக அங்கு போயிருக்கிறார்கள். தாவீதுடைய தந்தை உணவுப் பொருட்களை எல்லாம் தாவீதிடம் கொடுத்து உன்னுடைய சகோதரர்களுக்கு போய் பார்த்து அவர்களிடம் இந்த உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டு அவர்களிடம் ஏதாவது ஒரு அடையாளம் வாங்கி வா, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை வாங்கி வா என்று சொல்லி தாவீதை அனுப்புகிறார். அப்பொழுது தாவீது செய்கின்ற வேலை ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த தாவீது ஆடுகளை எல்லாம் ஒரு கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய தந்தை சொன்ன அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சகோதரர்களை சந்திக்க செல்கிறார். அப்படி அங்கு செல்லுகின்ற பொழுது கோலியாத் என்ற ஒரு மனிதனை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கும், நாம் பல முறை அறிந்தது. அவன் கர்ஜிக்கிறான், எனக்குரிய 40 நாட்கள் அவன் அவ்வாறு செய்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? இஸ்ராயல் மக்களை பார்த்து கேலியாக பேசுகிறான், என்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராவது உங்களிடம் ஒருவர் இருந்தால் வாருங்கள், நீங்கள் என்னை கொன்று வெற்றி பெற்றால் எங்களுடைய பெலிஸ்திய இனம் உங்களுக்கு அடிமை, ஆனால் நான் வெற்றி பெறுவேனே ஆனால்
இஸ்ரேல் முழுவதும் எங்களுக்கு அடிமை, எங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கர்ஜிக்கிறார். இது தாவீதுடைய காதுகளிலும் விழுகிறது, ஆனால் விளங்கவில்லை. மற்றவரிடம் கேட்கிறார், அவன் என்ன சொல்கிறான், யார் அவன், அவனை வெற்றி கொண்டால் என்ன நிகழும் என்றெல்லாம் விசாரிக்கிறார். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அரசர் சவுல் அரசர் இந்த கோலியாத்தை வெற்றி கொண்டால் நிறைய வெகுமதிகளை கொடுப்பார், அவருடைய மகளை கூட மனமுடித்து தர தயாராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த கோலியாத் எவ்வளவு ஒரு வலிமையானவன் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆறரை முக்கால் முளம் என்று போட்டிருக்கும், இதுக்குறை ஒரு ஆறரை ஏழு அடினு வச்சுக்கோமே, அந்த அளவுக்கு உயரமான ஒரு மனிதன். தலையிலே வெண்கல கவசம், மார்பிலே ஏறக்குறைய 57 கிலோ எடையுள்ள மார்கவசம், அதே போன்று கால்களிலும் வெண்கல கவசம், கையிலே பெரிய ஈட்டி. அந்த ஈட்டியுடைய நுனிப்பகுதி மட்டும், அந்த இரும்பு மட்டும் 7 கிலோ. இந்த 57 கிலோ மார்கவசம், 7 கிலோ மற்றும் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கம்பு, இது 7 கிலோ. இவற்றையும் தூக்கி கொண்டு செல்கின்ற அளவிற்கு அவனுக்கு உடல் பலம் இருக்கிறது என்றால் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? அவன் கர்ஜிக்கிறான். இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரும் அவனிடம் செல்ல, அவனோடு சண்டைக்கு செல்ல தயாராக இல்லை. இப்பொழுதுதான் தாவீது வருகிறான். தாவீது இப்படி விசாரிப்பதை அவனுடைய மூத்த சகோதரன் எலியாபு என்பவன் அறிகிறான். அவனுக்கு கோபம் வருகிறது. தாவீதை பார்த்து சொல்லுகிறான், ஏறக்குறைய அந்த 17 அதிகாரம் 28 அந்த 30 பார்த்தீங்கன்னா, அந்த எலியாபு என்பவனுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெஞ்சினமுற்று சினமுற்று, நீ ஏன் இங்கு வந்தாய், தாவீதை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இங்க வந்த, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொற்ப ஆடுகளை யாரிடம் ஒப்படைத்தாய், உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். தாவீதுக்கு என்ன செருக்கோ, அவன் வீட்டில் அவன் கடைசியாள், இந்த எலியாபு என்பவன் மூத்தவன், அந்த மூத்தவன் இந்த சிறியவனை பார்த்து, கடைசி சகோதரனை பார்த்து, உன்னுடைய செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன், எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்றான். ஆனால் அதையும் தாவீது ஏற்றுக்கொள்ளுகிறான். வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லை வீட்டிற்கு மூளை கல்லாயிற்று, அது உனக்கு நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அடுத்து தாவீது எப்படி வெற்றி கொண்டான் என்பது நமக்கு தெரியும். அரசர்கிட்ட போறான், சவுல் அரசருக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. அரசர் சொல்றார், உனக்கு போர் பயிற்சி கிடையாது, ஆயுதம் கிடையாது, நீ போய் அவனை வெல்ல முடியாது. ஆனாலும் சொல்றான், என்னால் முடியும் அரசே. எனக்குரிய அரசரை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறார், உனக்கு அந்த பயிற்சி கிடையாது, உன்கிட்ட போர்க்கலன்கள் எதுவும் கிடையாது, நீ என்ன செய்யப்ப. ஆனாலும் கடவுளை நம்பி நான் சொல்லுகிறேன், வெற்றி பெற்றான் என்பதை நாம் அறிவோம். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் கடவுளால் அவன் புறக்கணிக்கப்படவில்லை. பல நேரங்களில் நாம் புறக்கணிக்கப்பட்டிருப்போம், நம்முடைய குடும்பத்தவர்களால், இந்த சமுதாயத்தினரால். ஆனால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒன்று நமக்கு நடக்க இருக்கிறது. யாராவது நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கப் போகிறது. அது தாவீதுக்கு நடந்ததா இல்லையா? அவனுடைய சகோதரனே புறக்கணித்தான், ஆனால் கோலியாத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையை கடவுள் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதே போன்றுதான் இதே முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். தொடக்கநூலிலே நாம் வாசித்தோம், 37 அதிகாரத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்டோம், யோசேப்பு எவ்வாறு ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் என்று. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் அவரும் புறக்கணிக்கப்பட்டார். அவர்கள் கொல்வதற்கு தயாராக இருந்தார்கள். கனவு காண்கிறவன் வருகிறான் என்று அவனை எள்ளி நகையாடுகிறார்கள். நம்மையும் பார்த்து மற்றவர்கள் எல்லி நகையாடி இருக்கலாம், குறைவாக பேசியிருக்கலாம். தாவீதை போன்று, இந்த யோசேப்பை போன்று, கனவு காண்கிறவன் வருகிறான் என்று சொல்லி அவனை பற்றி தவறாக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் பேசுகிறார்கள். ஒரு நேரத்தில் தந்தையும் பேசுவார், உன்னுடைய கால்களை நாங்கள் எல்லாம் விழுந்து வணங்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயா, அதுதான் உன்னுடைய கனவா என்று தந்தை கூட கோபப்படுகிறார். நம் மீது மற்றவர்கள் கோபப்பட்டிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே கோபப்பட்டு இருக்கலாம், புறக்கணித்து இருக்கலாம். ஆனால்
ஒன்றை மட்டும் நாம் மனதில் கொள்ள வேண்டும், கடவுள் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நாம் வீழ்ந்து விடும்படியாக இருக்காது, மாறாக நாம் உயர்ந்து நிற்கக்கூடிய விதமாகத்தான் அந்த திட்டம் அமையும். அது யோசிப்புக்கும் நடக்கிறது. யோசிப்பு பின்னர் என்னவெல்லாம் அவன் எவ்வாறு அலைக்கழிப்புக்கு ஆளானான், அதற்கு அப்புறம் எப்படியெல்லாம் உயர்ந்தான் என்பதையும் நாம் இடத்திலே பார்க்கிறோம். எகிப்திய வணிகர்களுக்கு விற்கப்பட்டு எகிப்தியில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபாருடைய அந்த அரண்மனைக்கு போகிறான். அங்கும் கனவை பற்றிய அங்கும் அவனுக்கு ஒரு சிறிய இடர்பாடு. சிறையிலே போடப்படுகிறான். கனவிற்கு விளக்கம் சொல்லுகிறான். அரசரிடம், எகிப்து அரசரிடம் கொண்டு செல்லப்படுகிறான். அந்த எகிப்து அரசுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறான். பின்னாட்களில் அவனே எகிப்திற்கு ஆளுநராக மாறினான், அந்த அரசர் நியமித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தாவீது அரசனாக மாறுகிறான், இந்த யோசேப்பு ஆளுநராக மாறுகிறான். இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உரிய நேரத்தில் கடவுள் நம்மையும் உயர்த்துவார். அவர் புறக்கணிக்க மாட்டார். எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்குவோம். பல நேரங்களில் நாம் காயப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு என்னை பேசிவிட்டார்கள், இவ்வாறு அவர்கள் என்னை திட்டிவிட்டார்கள், இப்படி குற்றப்படுத்தி விட்டார்கள், அல்லது இப்படி இல்லாதது பொல்லாததை நாம் சொல்லிவிட்டார்கள். எப்படி நாம் காயப்பட்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை மட்டும் நாம் நிலைநிறுத்துவோம். வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று இயேசு சொல்லுகிறார். நாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் நாம் மிக உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கு கடவுள் துணை புரிவார். எப்பொழுதெல்லாம் நாம் இவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறோமோ, அல்லது குறை சொல்லப்படுகிறோமோ, குற்றப்பழிக்கு ஆளாகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டியது, நாம் எங்கோ எப்பொழுதோ உயர்த்தப்பட இருக்கிறோம், அவருடைய அருளை பெற இருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் மனதில் கொள்வோம். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறைவன் கொடுக்கின்ற இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி இறைவன் நம்மை உயர்த்துவார். யார் புறக்கணித்தாலும் சரி, இந்த நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை புறக்கணித்தாலும் சரி, எவர் புறக்கணித்தாலும் சரி, நம்மை அழைத்த தெய்வம், நம்மோடு உடன் இருக்கிற தெய்வம் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து செல்ல அருள் வேண்டுவோம். ஆமென்.